வணக்கம். நாளொரு நற்கதை மகாபாரதம். சரணம் அடைந்தவரை காப்பாற்றுவது என்பது பற்றி பார்க்கலாம். பாண்டுபுத்திரர் தர்மர் பீஷ்மரிடம் சரணம் அடைந்தவரை காப்பவனுக்கு எது தர்மம் என வினவினார். தர்மா, சரணம், அடைக்கலம், தஞ்சம் என வந்தவரை பாதுகாப்பது உத்தமமான தர்மமாகும். வேடன் ஒருவன் புறாவிடம் சரணடைந்தான். அந்த வேடனுக்கு புறாவின் மூலம் நன்கு உபசரிக்கப்பட்டான். அது தனது மாமிசத்தையே அவனுக்கு அளித்தது, மேன்மையடைந்தது என்றார் பிதாமகர். சற்று விளக்கமாக கூறவும் பிதாமகரே என்று தர்மன் பணிவுடன் கேட்கின்றார். பாவங்கள் அனைத்தையும் போக்கவல்ல அந்த கதையை இப்பொழுது உனக்கு தெளிவாக கூறுகின்றேன், கேள் தர்மா என கதையை கூறத் துவங்கினார் பீஷ்மர். முன்னொரு காலத்தில் வேடன் ஒருவன் கொடிய மனதுடன் காட்டில் அலைந்து திரிந்தான். பறவைகளை பிடிக்க இங்கும் அங்கும் வலைகளை விரித்து பாரபட்சமின்றி பறவைகளை கொன்று தீண்டான். வேட்டையாடுவது அவன் தொழில். நாட்கள் பல சென்ற பிறகும் மனசாட்சியற்ற மிருகமான பறவைகளை வேட்டையாடினும் ஒரு உயிரை அழிப்பது அதர்மம் என்று அவன் உணரவில்லை. காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அம்மரத்தின் கிளையில் ஆண் புறா ஒன்று தன் இணையுடன், அதாவது பெண் புறாவுடன் வாழ்ந்து கொண்டு இருந்தது. காலையில் இறை தேடி ஆண்புறா சென்றது. பெண்புறா ஆண்புறாவின் வருகைக்கு காத்திருந்தது. சூரியன் அஸ்தமனமானது. ஆனால் ஆண்புறா வரவில்லை. அதே சமயம் பெரும் மழை பெய்ய ஆரம்பித்தது. அந்த பெரும் மழையில் கொடிய வேடவன் சிக்கிக் கொண்டான். கடும் குளிரில் வேடன் நடுங்கினான். அவனை கண்ட பெண்புறா மழையிலிருந்து காப்பாற்ற தன் இனிய குரலில் கூவி அழைத்தது. பெண்புறாவின் சத்தம் கேட்ட கொடிய வேடன் மழைக்கு ஒதுங்க அந்த பெரிய ஆலமரத்தின் அடியில் தஞ்சமடைந்தான். தஞ்சமடைந்த அந்த பாவி வேடனின் கண்ணில் பட்டது பெண்புறா. வேடன் அப்புறாவை பிடித்து தனது கூண்டில் அடைத்து கொண்டான். சிறிது நேரத்தில் மழை நின்றது. குளிரால் நடுங்கிய வேடன் நேரத்தை யூகித்து அறிந்தான். வீடு செல்வதற்குரிய நேரம் அது அல்ல அது. எனவே எஞ்சிய இரவு பொழுதை அம்மரத்தடியிலேயே கழிக எண்ணினான். இலைகளை பாயாக பரப்பினான். ஒரு கல்லையே தலையணையாக கொண்டு அங்கேயே படுத்துவிட்டான். இறை தேட சென்ற ஆண்புறா இறையுடன் ஆலமரத்தை அடைந்து பெண்புறா வேடவன் கூண்டில் அடைபட்டு இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தது. பெண்புறா கூண்டில் இருந்தவாறே ஆண்புறாவை கண்டு கண்ணீர் வடித்தது. ஆண்புறா கூண்டை திறக்க எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தும் பலன் இல்லை. அப்பொழுது பெண்புறா ஆண்புறாவை நோக்கி கூறத் தொடங்கியது, நமது நலனுக்காக சிலவற்றை கூறுகிறேன். அடைக்கலம் என யார் வந்தாலும் அவர்களை நன்கு உபசரிக்க வேண்டும். வேடன் ஒருவன் உமது இடம் வந்து குளிராலும் பசியாலும் துன்புற்று படுத்திருக்கின்றான். அவனுக்கு வேண்டிய உதவிகளை நீர் தர வேண்டும். புறாக்களுக்கு உரிய தர்மம் நீர் அறியாததல்ல. ஒருவன் தன் சக்திக்கு மீறி தர்மம் செய்வான் என்றால் மறுமையில் அளவில்லாத இன்பத்தை அவன் அடைவான். நீர் உமது உடம்பின் மீது உள்ள பற்றை விட்டுவிட்டு அறத்தின் மீது பற்றுக்கொண்டு இந்த வேடன் மகிழ்ச்சி அடையும்படி செய்யுங்கள். என்னை நினைத்து வருந்த வேண்டாம் என்று கூறிய பெண்புறா தலையை உயர்த்தியது. ஆண்புறா செய்கையை கூர்ந்து கவனித்தது. நுணுக்கமாக உபதேசம் செய்த பெண்புறாவின் சொற்களை கேட்ட ஆண்புறா மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தது. அந்த வேடனை வணங்கி, உமது வரவு நல்வரவாகட்டும். நீர் இப்போது என் விருந்தினர். விருந்தினரை உபசரிப்பது கடமை. வீட்டிற்கு வந்தவன் பகைவனாயிருந்தால் கூட அவனை காப்பதே கடமையாகும். பெரிய மரமானது தன்னை வெட்டி வீழ்த்துபவனுக்கும் நிழல் தர தவறுவதில்லை. ஆகவே உமக்கு என்ன வேண்டும் என்று சொல்லவும் அதை நிறைவேற்றுகிறேன் என்றது. வேடவன் அதிசயித்து போனான். தன்னிடம் ஒருபுறா பேசுவதை கொண்டு என்னால் குளிரை தாங்க முடியவில்லை, அதனை போக்கவும் என்றான். உடனே ஆண்புறா தன் அழகு மூலம் மழையில் நனையாத உலர்ந்த சுள்ளிகளையும் சருகுகளையும் கொண்டு வந்து குவித்து தேடி அலைந்து நெருப்பையும் கொணர்ந்து தீ மூட்டியது. வேடன் குளிர் நீங்கியதும் வேடனுக்கு பசிக்க ஆரம்பித்தது. எனக்கு பசிக்கிறது என்றான். புறா வேடனை நோக்கி, உன் பசியை போக்க தக்க செல்வம் என்னிடம் இல்லை. துறவிகளைப் போல் நாங்களும் எதையும் சேர்த்து வைப்பதில்லை. உன் பசியை சிறிது நேரம் பொறுத்துக்கொள் என்று கூறி சுள்ளிகளை கொண்டு பெருந்தீயை உண்டாக்கியது. பின் வேடனை நோக்கி, என்னையே உணவாக கொண்டு உன் பசியை போக்கிக் கொள் என்று கூறி தீயில் வீழ்ந்து உயிர் துறந்தது. அது கண்டு வேடன் திடுக்கிட்டான். என்ன கொடுமை செய்துவிட்டேன் என்று புலம்பி அழுதான். அருகில் பெண்புறா கூண்டில் அழுது கொண்டு இருந்தது. பெண்புறாவை கண்ட வேடன் மெதுவாக நகர்ந்து சென்று கூண்டை திறந்து விட்டான்.
கூண்டிலிருந்து பறந்து சென்ற அந்த புறா தீயில் விழுந்து இறந்த ஆண் புறா அருகில் சென்று நினைத்து துயரத்தில் வாடியது. உம்மிடம் நான் கொண்ட அன்புக்கு குறைவு ஏது? இதுவரை இணை பிரியாது வாழ்ந்தோம். ஆறுகளிலும் மலைகளிலும் மரக்கிளைகளிலும் இன்பமாக பாடித் திரிந்தோம். இனி அந்த நாட்கள் வருமா? கணவனுக்கு இணையான தெய்வமும் இல்லை. அன்பரே, நீரின்றி நான் வாழப்போவதில்லை. கற்பிற் சிறந்த எந்த பெண் தன் கணவனை இழந்த பெண் உயிர் வாழ்வாள் என கூறிக்கொண்டே ஆண் புறா வீழ்ந்த தீயில் தானும் வீழ்ந்து உயிர் நீத்தது. வேடன் இரு புறாக்களின் முடிவை கண்டு மனம் பதறினான். கொடியவனாகிய நான் என்ன காரியம் செய்துவிட்டேன்? இனி நான் வாழ்ந்து என்ன பயன்? தன்னைத்தானே மாய்த்து கொண்ட இப்புறா மகாத்மா ஆகிவிட்டது. நான் பாவியாகிவிட்டேன். இனி பறவைகளை வேட்டையாடுவதை நிறுத்துகிறேன். இனிமேல் எனக்கு இந்த புறாவே வழிகாட்டி என்று அந்த வேடன் கூறுகின்றான். எல்லா போகங்களையும் இன்று முதல் துறந்து தர்மம் செய்யும் தர்ம வழியில் நடப்போன் என்று உறுதி பூண்டான். கையில் இருந்த வில்லையும் அம்பையும் பறவைகள் அடைத்து வைத்திருக்கும் கூண்டையும் தூக்கி எறிந்தான். தர்ம வழியில் தன் வாழ்க்கையை துவங்கினான். வாயில்லா ஜீவராசிகளை வதைப்பதை நிறுத்தி பாதுகாத்தான். சில காலம் கழிந்தது. ஒரு நாள் செல்லும் வழியில் அழகான காட்டை கண்டான் வேடவன். அந்த காட்டில் மரத்தில் இரண்டு பச்சை கிளிகளை கண்டான். இந்த இரண்டு கிளிகளும் சந்தோஷமாக மரத்தை சுற்றி சுற்றி பறந்து வருவதைக் கண்டு சந்தோஷமடைந்தான். வேடவனுக்கு தாகம் ஏற்பட்டது. அருகில் உள்ள குளத்தில் நீரருந்து சென்றான். திடீரென்று பெருங்காற்று வீசியது. மரங்கள் ஒன்றோடொன்று உறைந்தன. சில நொடிகளில் தீப்பொறி கிளம்பி காடே தீப்பற்றி எரிந்தது. விலங்குகள் அஞ்சி ஓடின. எங்கும் பறவைகள், விலங்குகளின் சப்தம். அந்த காட்டு தீ கிளிகள் இருந்த மரத்தை அடைந்தது. தீயிலிருந்து உயிர் தப்பிக்க கிளிகள் இரண்டும் மேலே பறந்தது. துரதிருஷ்டவசமாக ஒரு கிளி மரத்தின் கிளையில் மாட்டிக்கொண்டது. ஆயினும் அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற மற்றொரு கிளி முயற்சி செய்து கொண்டிருந்தது. குளத்தில் நீர் அருந்தும் வேடவன் மரத்தில் கிளையில் கிளி மாட்டிக்கொண்டிருப்பதை கண்டான். காட்டு தீயே பொருட்படுத்தாது தீயினுள் புகுந்து மரத்தின் கிளையில் இருக்கும் கிளியை காப்பாற்றி காட்டு தீயில் விழுந்து இறந்தான். வேடவன் இறக்கும் தருவாயில் அவன் மனதில் புறாக்கள் எவ்வாறு தீயில் விழுந்து இருந்ததோ அதே போல் நாமும் காட்டு தீயில் விழுந்து இறக்கிறோம். புறாக்கள் எவ்வாறு நமக்கு உதவி புரிந்ததோ அதே போல் நாமும் ஒரு கிளியின் உயிரை காப்பாற்றி இருக்கின்றோம் என நினைத்து மகிழ்ச்சியுடன் உயிர் விட்டான். தீ அணைந்த பின் கிளிகள் இரண்டும் தீயில் விழுந்து காப்பாற்றி இறந்த வேடவன் உடலை சுற்றி சுற்றி பறந்தது. பின் இரண்டு கிளிகளும் கூவி பல பறவைகளை அழைத்து வேடவன் இருந்த இடத்தில் செடிகள் கொடிகளால் அலங்கரித்து ஒரு நந்தவனமாக மாற்றியது. நற்செயலால் ஆண் புறாவும் பெண் புறாவும் சொர்க்கமடைந்தன. தவற்றினை திருத்தி கொண்டு நல்லொழுக்கத்துடன் வாழ்ந்தது மட்டுமின்றி தன் உயிரை பொருட்படுத்தாது இறக்கும் பொழுது ஒரு உயிரை காப்பாற்றிய வேடனும் சொர்க்கமடைந்தான் என்று பீஷ்மர் சரண அடைக்கலம் தஞ்சம் சரணம் அடைக்கலம் தஞ்சம் என வந்தவரை பாதுகாப்பது பற்றி விளக்கம் கூறி முடித்தார். நன்றி, வணக்கம்.